இங்கே பேசியவர்கள் எல்லோருமே பேசும்பொழுது ஒன்றை குறிப்பிட்டார்கள். மகளிர் அணி எல்லாருக்கும் முன்னாடி 4ஆம் தேதியே மகளிர் தின விழாவை நடத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் முன்னாடி நிற்கிறோம் என்று சொன்னார். நமக்கெல்லாம் முன்னாடி 28ஆம் தேதி சென்ற மாதம் 28ஆம் தேதி அன்றே தளபதி அவர்கள் மகளிர் தின நிகழ்ச்சியை நடத்தி காட்டி விட்டு விட்டார்கள். அன்னியுடைய புத்தக வெளியீட்டு விழா அது நிச்சயமாக ஒரு மகளிர் தின நிகழ்ச்சியாக விழாவாக அங்கே அரங்கேறியது. பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த நிகழ்ச்சி அமைந்தது. அதனால்தான் இந்த மகளிர் அணி நிகழ்ச்சியிலே ஒரு முறை தளபதி சொன்னார், இளைஞர் அணியும் மகளிர் அணியும் எனக்கு 2 கண்கள், இப்பொழுது எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது முக்கியமான கண்ணு நாங்கள் தான் என்று. அதனால் அவருக்கு என் நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மையார் ரேணுகா சௌத்ரி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் பிரதமர் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே ராஜ்யசபையிலே அவர் சில கருத்துக்களை சொல்லும் பொழுது அதற்கு உடன்படாமல் சிரித்தார். When the Prime Minister spoke, she could not accept certain things which were far from the truth and she had to laugh. ஆனால் பொதுவாக ஆண்களுக்கு, அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில ஆண்களுக்கு, எல்லோரும் இல்லை, சில பேருக்கு பெண்கள் சிரித்தால் ஒரு பயம் வந்துவிடும். உண்மையா இல்லையா? ஆட்டோலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையலை விரிச்சா போச்சு. பெண்ணுக்கும் புகையிலைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியல, ஆனால் வழக்கமாக அதை எழுதி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது போல சிரிக்கக்கூடிய பெண்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. துரியோதனனுக்கு பாஞ்சாலி மேலே என்ன கோபம், அவன் தண்ணின்னு அவன் வந்து தண்ணியில் அது பளிங்கு என்று நினைத்து காலை வைத்து அதுக்குள்ளே விழுந்துருவான். அதை பார்த்து பாஞ்சாலி சிரிப்பாள். அதற்கு அவனுக்கு கோபம் வந்து அவளை அந்த சபையிலே அழித்து துகிலிருந்து அவமானப்படுத்துவார்கள். இதுபோலத்தான் இராமாயணத்திலும் இலக்குவனை லக்ஷ்மணனை பார்த்து சிரித்த சூர்பனகை மூக்கு அறுக்கப்பட்டாள். அவ ஒன்று தப்பும் பண்ணலை, தனக்கு ஒரு மேல் விருப்பம் இருந்தது என்று தெரிவித்தாள். அவன் சகோதரனை பார்த்து சிரிக்கிறாள். உடனே லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து அந்த பெண்ணுடைய மூக்கை அறுக்கிறான். இப்படி பல பேருக்கு பெண்ணுடைய சிரிப்பு என்றாலே பயம். அதனால இவர் இந்த தவறான கருத்துக்களை பார்த்து சிரித்த பொழுது பிரதமர் சூர்பனகை சீரியலில் சிரித்த பிறகு இப்பொழுதுதான் இந்த சிரிப்பை கேட்கிறோம், அதனால் அவர் சிரிக்கட்டும் விடுங்கள் என்றார். எங்களுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. ஒரு பெண்ணின் சிரிப்பு அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய துணை குடியரசு தலைவரிலிருந்து அந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களையும் பயமுறுத்த முடியும் என்றால் இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை பெண்களின் குரல் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த சமூகத்திற்கு ஆண்களுக்கு தான் சொல்லக்கூடிய அத்தனையையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களை மிகவும் பிடிக்கும். பல பேர் அதனால் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அரசியலில் பொதுவாக எழுத்து பேசக்கூடிய பெண்கள், கேள்வி கேட்கக்கூடிய பெண்கள் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை இல்லையா? சொல்றதை கேட்டுட்டு அமைதியாக ஓரமாக நிற்கக்கூடிய பெண்கள் தான் பொது வாழ்க்கைக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, எல்லா கட்சிகள்லையும் இருக்காங்க. அந்த நிலை மாற வேண்டும் என்றால் ரேணுகா சௌத்ரி அவர்களை போன்ற பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அந்த மனநிலைக்கு நீங்கள் வர வேண்டும். யாரா இருக்கட்டும், எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய துணிச்சல் தைரியம் நமக்கு வர வேண்டும். என்ன ஆகிட முடியும், ஒரு தவறு என்று நம் கண் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்
இதை பார்க்கும் பொழுது எடுத்து கேள்வி கேட்டா என்ன தவறாக ஆகிவிடும்? ஒன்றும் ஆகாது. நம்ம தலையை வெட்டிட முடியுமா? முடியாது. அந்த தைரியம் துணிவு நமக்கு இருக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் அண்ணன் தளபதி அவர்கள் உறுதுணையாக நிற்பார்கள். அவர் சொல்லியிருக்கார், என்னுடைய கண்களில் ஒன்று என்று. அதனால் நிச்சயமாக அண்ணன் தளபதி அவர்கள் நமக்கு உறுதுணையாக நிற்பார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே, அரசாங்கத்திலே எத்தனை பெண்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு பெண் தைரியமாக தெருவில் நடந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தைரியமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கா? குழந்தைகள் தைரியமாக வெளியில் போயிட்டு வரக்கூடிய ஒரு நிலை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேலைக்கு போகக்கூடிய பெண் தன்னுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் அவள் முகத்திலே ஆசிட் வீசப்படுகிறது. படிக்கிறோம்ல பத்திரிகையில, எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது என்றால் எல்லா பெண்ணும் ஆமா உன் பின்னாடியே நான் வரேன்னு சொல்லணும். இல்லைன்னா அவனுக்கு கோபம் வரும், அவனுடைய ஈகோ அஃபெக்ட் ஆகும், அதனால தூக்கி அவளுடைய முகத்தில் ஆசிட் வீசுகிறார்கள். இல்லை, வேலை முடித்து விட்டு வீட்டுக்கு போகக்கூடிய பெண்கள் அங்கே பாலியல் வல்லுறவுகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள், நகைக்காக தாக்கப்படுகிறார்கள். நம்ம பார்த்தோம், வாட்ஸ்அப்பில் வீடியோவில் கூட வந்தது, ஒரு பெண் தன் கணவனோடு நடந்து போகக்கூடிய பெண் அந்த பெண்ணுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியை அறுத்து கொண்டு பைக்கில் ஓடுறாங்க, அந்த பெண் கீழே விழுகிறாள், மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலை. வேலைக்கு போன இடத்துல அவனுக்கு வேலை, தன்னுடைய தொழிலை சரியாக நடத்த முடியாத ஒருவன் அங்கே வேலை செய்கிற ஒரு பெண்ணால் தான் வந்து வேலை அங்கே லாபம் இல்லை என்று அந்த பெண்ணின் மீது ஆசிட் ஊற்றுகிறான். அண்ணன் தளபதி அவர்கள் கூட அந்த பெண்ணுக்கு போய் ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தார்கள். இப்படி பெண்களுக்கு மீதான வன்முறை இந்த ஆட்சியிலே தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. பெண்களுக்கு இந்த ஆட்சியிலே பாதுகாப்பே இல்லை. அதைவிட என்ன கொடுமை என்றால் தொடர்ந்து இவ்வளவு வன்முறைகள், குடும்ப வன்முறைகள். வீட்டில் போனால் குடித்துவிட்டு கணவன் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பணம் கேட்டோ வேறு ஏதாவது பிரச்சனைகளை கிளப்பியோ அங்கே அவர்களை அடித்து துன்புறுத்துகிறார்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகளை அடிக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். ஒரு பெண் தனக்கு பிடித்த கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கூட இல்லாத, ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய இந்த மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி பெண்களுக்கு எதிரான, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளிலே இரட்டிப்பாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்கள் மீதான குற்றங்கள் 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அம்மா பெயரால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம், அம்மா பெயரால், ஒரு பெண்ணின் பெயரால் ஆட்சி செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். அவங்களுக்கு அம்மா யாருன்னே தெரியல, சிலையை கூட தப்பாக மாற்றி வச்சுட்டாங்க, அது வேற கதை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே டெல்லியிலே இருக்கக்கூடிய காங்கிரஸும் திமுகவும் அங்கே கூட்டணி ஆட்சி நடத்திய அந்த காலகட்டத்திலே நிர்பயா வழக்கு நமக்கெல்லாம் தெரிந்த வழக்கு தான். அந்த வழக்கிலே பாதிக்கப்பட்டின் பெயராலே, நிர்பயாவின் பெயராலே அங்கே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அந்த நிர்பயா ஃபண்ட் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து மாநிலங்கள் ஒரு தொகையை பெற்று நகர்ப்புறங்களிலே பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயங்களை உருவாக்குவதற்கு, கண்ட்ரோல் ரூம்ஸ், இல்லை என்றால் கேமராக்கள், பாதுகாப்பு கேமராக்கள், பேருந்துகளில் போக்குவரத்துகளில் பெண்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள், இதையெல்லாம் உருவாக்குவதற்கு அந்த 1000 கோடி ரூபாயிலிருந்து பணத்தை மாநில அரசாங்கங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம அரசாங்கம் என்ன செஞ்சது, எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க, வார வாரம் போய் காலில் விழுந்துட்டு வராங்க இல்லையா, என்ன செஞ்சாங்க, இதுவரை அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வரைவு திட்டத்தை கூட மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பாத ஒரு
அரசாங்கம் தான் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான அரசாங்கம். பெண்களை பாதுகாப்பதற்கு ஒரு வரைவு திட்டம், அடிப்படை இந்த திட்டத்தை நாங்கள் அனுப்புகிறோம், இதையெல்லாம் எங்களுக்கு தேவை என்று அந்த திட்டத்தை கூட அனுப்ப முடியாமல், அதற்கு கூட தகுதியும் அருகதையும் இல்லாமல் ஒரு அரசாங்கம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த அரசாங்கம் நமக்கு தேவையா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது தேவையில்லைன்னு முடிவு செஞ்சுட்டு தான் இத்தனை பெண்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள், தளபதியோடு நாங்கள் நிற்போம் என்று சொல்லுவதற்காக. இப்படி இன்று பெண்கள் சந்திக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னைக்கு யாருக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாருக்கும் வேலை வாங்கி தரேன் என்று பிரதமர் எல்லாருக்கும் வேலை வழங்கப்படும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். They promise employment to everybody. But where is the employment? எங்கள் யாருக்கும் வேலை கிடைக்கல. இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்படக்கூடிய ஒரு நிலை. அரசாங்கம் நடத்தக்கூடிய தொழிற்சாலைகளை எல்லாம் தனியாருக்கு விற்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி வேலையே, இருக்கக்கூடிய வேலையை கூட தொலைக்கக்கூடிய நிலைக்கு இந்த மத்திய அரசாங்கம் இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது. அப்படி வேலையில்லா திண்டாட்டம் என்று வரும்பொழுது ஆண்களை விட அதிகமாக பாதிக்கப்படுகிற கூடியவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்று நகர்ப்புறங்களிலும் மற்ற இடங்களிலும் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். இன்று விலைக்கு விற்கக்கூடிய விலைவாசி, பிள்ளைகளின் படிப்பு செலவு, இதற்கெல்லாம் தான் பணம் ஈட்ட வேண்டும் என்பதால் இந்த பெண்கள் வேலைக்கு போகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் பெண்கள் முறைசாரா துறைகளிலேயே வேலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. வீட்டு வேலைக்கு போகிறாங்க, அவங்க விவசாய வேலைகளுக்கு போகிறார்கள், இல்லை என்றால் துணி தைக்கக்கூடிய வேலைகளுக்கு போகிறார்கள். இப்படி எந்த அமைப்பும் எந்த தொழிற்சங்கமும் தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தொழில்களிலே பெண்கள் அதிகமாக ஈடுபடுவது இல்லை. அதனால் அவர்களுக்கு ஊதியம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, வேலை எப்போ வேணாலும் போகும் என்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் பெண்களின் ஓட்டை வாங்குவதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பல தகுதிதத்தங்களை, இஸ்லாமிய பெண்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர்கள் கொண்டு வரக்கூடிய பல மசோதாக்கள் நமக்கு எல்லாம் தெரியும். தலாக் என்று ஒருவன் மூன்று முறை சொன்னால் அந்த ஆணை சிறைக்கு அனுப்புவேன் என்று ஒரு மசோதாவை கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள் பெண்களை காப்பாற்றுவதற்காக. நான் கேட்கிறேன், பெண்களை காக்க வேண்டும் என்றால் ஏன் அந்த அரசாங்கத்தால் அந்த மகளிர் மசோதா, இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வர முடியவில்லை? ராஜ்யசபையிலே அந்த மகளிர் மசோதா கொண்டு வரப்பட்ட போது நீங்களெல்லாம் பார்த்திருக்க வேண்டும். இந்த மேடையில் இருக்கக்கூடிய அம்மையார் ரேணுகா சௌத்ரி அவர்களும் மற்ற பெண்களும் அந்த அமைச்சரை பாதுகாத்து நின்றுதான் அந்த மசோதாவை அவர் படித்து முடிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை, அந்த மசோதாவை காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்ற ஆட்சி நிறைவேற்றி காட்டியது. ஆனால் அதற்கு பிறகு இத்தனை ஆண்டுகளாக பெண்கள் மசோதாவை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிஜேபி எதையுமே செய்யவில்லை. அவர்கள் நினைத்தால் அவர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய நிலையிலே அதை நிறைவேற்றி காட்ட முடியும். ஆனால் அதை செய்யக்கூடிய மனது அவர்களுக்கு இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலேயே பெண்களோடு நிற்கக்கூடியவர்கள் யார்? தலைவர் கலைஞர் அவர்கள் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள், 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்கள். அங்கே அதில் நின்ற பெண்கள் வெற்றி பெற்றார்கள். அண்ணன் தளபதியின் கீழே அந்த இடஒதுக்கீடு 50% அதிகரித்து காட்டப்பட்டது. 33% தான் இடஒதுக்கீடு. ஆனால் பெண்களை ஊக்கப்படுத்த வேண்டும், பெண்களுக்கு இன்னும் பதவி வழங்க வேண்டும், பெண்களுக்கு பொது வாழ்க்கையிலே இடம் அளிக்க வேண்டும் என்று அண்ணன் தளபதி அவர்கள் அதை 50% நிறைவேற்றி காட்டியவர்.
இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, பெண்களோடு துணை நிற்கக்கூடிய ஆட்சி, இலவச கல்வியை தந்து பெண்களை கல்வியாளர்களாக மாற்றிய தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சி இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்றால் மறுபடியும் பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு, பெண்களுக்கான வேலை, பெண்களுக்கான சுயமரியாதை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இங்கே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக வேண்டும், அண்ணன் தளபதி அவர்களின் ஆட்சி உருவாக வேண்டும். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி தமிழகத்தின் முன்னேற்றத்தை எல்லாம் நசித்து அழித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய ஆட்சி அதைவிட மோசமாக சிறுபான்மையருக்கு இடமில்லை, பெண்களுக்கு மரியாதை இல்லை, இளைஞர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று ஒரு ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தலிலே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இன்று செல்லும் பொழுது ஒரு சூளுரை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அண்ணன் தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆக்கி தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம், மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அகற்றி இந்தியாவை காப்பாற்றுவோம் என்று சூளுரையோடு நாங்கள் செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.